ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் இல்லைங்களா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்க டைமில் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த தயிரும் ஒன்று. ஆனால் என்ன தான் நம்ம தயிரை வந்து உர ஊற்றி வச்சாலும் இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து புளிச்சிடும். அதை நம்ம ரொம்ப நாள் வந்து நம்ம வச்சுருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தயிரை வந்து சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு ரெண்டு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தயிர் வந்து நம்ம வெதுவெதுப்பான பாலில் நம்ம உர ஊற்றி வச்சா அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டி தயிராக வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி சில்வர் கப்பில் அப்படியே டைரெக்டாக போட்டு வச்சோன்னா அது வந்து சீக்கிரமாக புளிச்சிடும். ஸோ அந்த மாதிரி புளிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி இஞ்சி இருக்குது இல்லைங்களா, இஞ்சி வந்து அதில் இருக்க தோலை வந்து நீக்கிடலாம். தோலோடு நம்ம வந்து போட வேணாம். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்தளவுக்கு தயிர் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரியான இஞ்சி எடுத்துகிட்டு மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே நீக்கி எடுத்துருங்க. இப்போது இந்த இஞ்சை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம உர ஊற்றி வச்சுருக்க இந்த தயிர் இருக்குது இல்லைங்களா, இதில் போட்டு வச்சிடலாம். நம்ம இஞ்சியை சேர்த்து போட்டு வைக்கும்போது உங்களுக்கு தயிர் வந்து சீக்கிரம் புளிக்காமல் இருக்கும். இஞ்சி வந்து தட்டி போட வேணாம், ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த இஞ்சியோட டேஸ்ட் வந்து பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் தட்டி உள்ளே போட்டுட்டிங்கன்னா அதில் வந்து அந்த இஞ்சியோட ஃப்ளேவரும் வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ அதனால் முழு இதாகவே நம்ம வந்து தயிரில் சேர்த்துக்கலாம். இப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தயிர் வந்து புளிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப்பும் தயிருக்கானது தான். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெண்டாக அதிகமாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்பானைகள். எப்போயுமே தயிரை பொறுத்தவரை நீங்கள் வந்து இந்த மாதிரி மண்பானையில் போட்டு வச்சிங்கன்னா அது ரொம்ப குளிர்ச்சியோடு இருக்கும். அதனால் வந்து தயிரும் வந்து சீக்கிரம் புளிக்காது. இப்போல்லாம் கடைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகழகான தயிர் கப்பு வந்து இப்போ கிடைக்கிது. கால் லிட்டர், அரை லிட்டர், ஒரு லிட்டருங்கிற அளவில் மண்பானைகள் வந்து இப்போ எல்லா டிசைன்லேயுமே உங்களுக்கு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். டைனிங் டேபிளை நம்ம வச்சு இருக்கிற மாதிரியான அழகான கப்ஸும் அங்கே வந்து கிடைக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க இந்த கப்பு பார்த்திங்கன்னா 40 ரூபா தான். ஸோ இந்த மாதிரியான அளவில் நம்ம தயிருக்கு கப்பு வாங்கிட்டு அதில் வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ மண்பானையில் போட்டு வைக்கும்போது அதுவும் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் சீக்கிரம் வந்து உங்களுக்கு புளிச்சும் போகாது. நம்ம 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தயிர் வந்து இதில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த டிப்புமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மண்பானை மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட பீங்கான் ஜாடி இருந்தாலும் அதுலேயும் வந்து நம்ம வந்து தயிரை வந்து உர ஊற்றி வைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பொருளுமே நம்ம தயிரை போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக புளிக்காது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.